ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் திருமண பாக்கியம் செல்வ செழிப்பான வாழ்க்கை தரும் ஆடிப்பெருக்கு விழா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைத்து வரமுமே கிடைப்பதற்கு நம்ம எல்லோருமே நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட முடியாது வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு பூஜை வந்து எப்படி எளிமையாக செய்தால் அந்த எல்லா வரமுமே நம்மளுக்கு வீட்டில் இருந்தபடியே பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் எளிமையாக பூஜை செய்தால் காவிரி தாயின் கங்கா தேவியின் அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடிப்பெருக்கில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அனைவருமே குடும்பத்தோடு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது அந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்லி வழிபடுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகின்றது மேலும் மங்கள பொருட்களில் நீரில் வந்து விட்டு அம்பாளை பூஜிப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகின்றது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் குடும்பத்தோடு மரத்தடிகளில் அந்த ஆற்றங்கரை நதிக்கரையில் அமர்ந்து உணவு சமைத்து கலவை சோறு சாதம் வந்து செய்து ஆடி பாடி மகிழ்ந்து அதை வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடும் பழக்கம் இன்றளவும் வந்து இருந்து வருகின்றது அதில் இன்னொரு முக்கியமான சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க சுமங்கிலி யோகம் தரும் அந்த தாலிச்செருடு மாங்கல்யச் சரடை வந்து மாற்றிக்கொள்வது அது மட்டுமல்லாமல் புதிதாக திருமணமானவர்களுக்கும் அன்று வந்து அந்த தாலி பிரித்து கோர்ப்பது அந்த விசேஷங்கள்லாம் அங் அன்னைக்கு வந்து செஞ்சால் அவர்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கல் யோகம் வந்து அந்த காவேரி தாய் வந்து அருள்வாள் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அது மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் இருந்தாலும் அன்று வந்து இந்த தாலிச்சரடை மாற்றுவது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு இந்த கிராமத்துகளில் சொல்லுவாங்க அன்று செய்யும் செயல் வந்து எல்லாமே நம்மளுக்கு பெருகி கொண்டே போகும் அதனால் தான் அந்த மாங்கல்யம் பால் மாற்றும் பழக்கமும் வந்து இருக்கின்றது நீங்கள் வீட்டிலேயே பெண்கள் வந்து கண்ட கண்டிப்பாக நீங்கள் மாங்கல்ய சரடை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த மாங்கல்ய சரடு மாற்றும் அந்த நேரம் அந்த யாரெல்லாம் வந்து அந்த மாங்கல்ய சரடு மாற்றக்கூடாது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் வருது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போது வந்து இந்த பூஜை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூ இதெல்லாம் வந்து அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் காலையில் எழுந்து குளித்து பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பூஜை செய்வதற்கு முன்பாக முதல்ல நம்ம செய்யும் விஷயம் வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கொள்வது இதை வந்து நீங்கள் தவறாமல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது வந்து அந்த முதல் வழிபாட்டை விநாயகருக்கு முடித்துவிட்டு துவங்குவது வந்து நம்மளுக்கு மேலும் வந்து வெற்றியையும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு விரைவாக தரும் பிள்ளையாருக்கு முன்பாக அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அம்மனுக்கெல்லாம் ஒரு பூ அலங்காரம் அல்லது வேப்பிலை ஆடி மாதமாக இருப்பதால் வேப்பிலை மாலை வந்து சாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து செய்து வைத்துக்கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பூஜை அறையில் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை வைத்து வழிபடுவது இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா ஆடிப்பெருக்குனாலே நம்மளுடைய அந்த அனைத்துமே வந்து பெருகி கொண்டே போகும் அதனால் அதையெல்லாம் வைத்து நம்ம வந்து வழிபடுவது சிறப்பு அதே போல் பழங்கள் அதாவது இப்போதைக்கு என்ன பழங்கள் கிடைக்கின்றதோ அதில் ஒரு வகை மூன்று வகை கூட வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் அடுத்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு செம்பு எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வந்து நீர்நிலை நதி இதெல்லாம் போகலை வீட்டில் வந்து செய்கிறதுனால நம்ம காவிரி தாயை வந்து இந்த செம்பில் நீர் வைத்து அவரை காவிரி தாயாக நினைத்து நம்ம வந்து வழிபட போகிறோம் அதனால் அந்த செம்பு வந்து பித்தளை அல்லது காப்பர் இதில் உள்ள செம்பாக எடுத்து வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து சுத்தமான நீரை வந்து நிறை செம்பாக அந்த செம்பு நிறைய தண்ணீரை வந்து பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு ஒரு இரண்டு மூன்று மலர்கள் வந்து அதில் போடலாம் எந்த மலர் வேணாலும் போடலாம் இப்போ வந்து அது வந்து அந்த காவேரி தாயின் வடிவமாக இருக்கும் அந்த நீரும் அந்த செம்பு எல்லாமே இப்போ நம்ம அதை வந்து காவேரி தாயாக க கங்காதேவியாக நினைத்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வைத்து உங்களால் முடிந்த அந்த நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை செய்ய வேண்டும் எளிமையான பூஜை தான் இப்போது வந்து உங்கள் தாலிச்சரடை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் தாலிச்சரடுக்கு நம்ம ஒரு நேரம் சொல்லியிருக்கோம் அந்த அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதில் இன்னும் விரிவாக அதை எப்படி செய்கிறது என்னென்றத சொல்லியிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் மாங்கலிய சரடையும் வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அல்லது மதிய இலை போட்டு சிலர்லாம் வந்து படையல் படைப்பார்கள் அதை கூட நீங்கள் வந்து அப்போது கூட இந்த பூஜையை வந்து செய்து கொள்ளலாம் அது கூடவே வீட்டில் திருமணமாகாத கன்னி பெண்கள் இருந்தால் மஞ்சள் கயிறு வந்து நீங்கள் காப்பு கயிறுன்னு சொல்லுவாங்க அதை வைத்து நீங்கள் இந்த பூஜை செய்து அவர்களுக்கு வந்து அந்த கையிலோ கழுத்திலோ அந்த ம கயிறை வந்து கட்டி கொண்டால் விரைவிலேயே அவர்களுக்கு வந்து திருமண யோகம் வந்து கிடைக்கும் இதை வந்து ஆண்களுக்கும் நம்ம வந்து கையில் காப்பு மாதிரி கட்டிவிடலாம் சீக்கிரமே அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடும் பெண்கள் வந்து அந்த மாங்கல்யத்தை வந்து அணி கணவரது கையால் கூட நீங்கள் வந்து அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரிலாம் பூஜை செய்து நீங்கள் முடிந்த பிறகு அந்த செம்பு நீரை எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது மரம் செடி இந்த மாதிரி அதுக்கு கீழே வந்து ஊற்றி விட்டுறலாம் போல் அந்த தங்கம் வெள்ளி வைத்து நீங்கள் வழிபட்டிருப்பீங்கள்ல அதை எடுத்து உங்களது பீரோவில் லாக்கரில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொன் பொருள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது போலவே அன்றைய தினம் நம்ம புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் ஏதாவது ஒரு கடை ஆரம்பிப்பது ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்து ஏன்னா ஆடி மாதம் எதுவுமே செய்யாமல் இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்க இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை அடிப்பது பொன் பொருள் வாங்குவது கல்யாணத்திற்கு நகை வாங்குவது இந்த மாதிரி நீங்க அனைத்துமே வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்யுங்க அதை கண்டிப்பாக பெருகி கொண்டே போகும் புதுமண தம்பதிகளுக்கு வந்து தாலி பிரித்து கோர்க்கும் சடங்கை வந்து அன்று வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது போலவே அந்த ஒரு பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாம்பூலம் வந்து கொடுக்கலாம் அன்னைக்கு என்ன கொடுப்பது மேலும் மேலும் புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மாங்கல்ய பலத்தை வந்து அதிகரிக்க செய்யும் அது கூடவே வளையலும் வைத்து நீங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ஜாக்கெட்டோ அல்லது உங்களால் முடிந்ததான் வெறும் மஞ்சள் கயிறு வைத்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து கூட நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம் முடிந்தவர்கள் அந்த ப்ளவுஸ் பிட்டு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஐந்து பேர் மூன்று பேர் இந்த மாதிரி இதன் மூலம் அங்கே கணவரின் ஆயுள் வந்து அதிகமாகும் அப்படின்றது நம்பிக்கை அதே போல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க அந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம வந்து அம்பிகையை வழிபட்டால் விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதே போல் இந்த கன்னி பெண்கள் விரதம் இருந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா மனம் போல் உங்களுக்கு வந்து மாங்கல்யம் கிடைக்கும் நல்ல கணவர் வந்து கிடைப்பார் அப்படின்றது நம்பிக்கை அந்த கன்னி பெண்களையும் அந்த கல்யாணமாகாத ஆண்களும் வந்து ஆரத்தி எடுத்து அந்த கயரை வந்து கைகளில் கட்டி கொண்டால் விரைவிலேயே திருமண யோகம் வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பதிவுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்